உக்ரைன் போரை கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்புவதை விட்டு ஈரான் மற்றும் வடகொரியாவிடமிருந்து ரஷ்யா ஆயுதங்களை வாங்குவது, ஐக்கிய நாடு பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறும் செயல் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்கா சென்றிருக்கும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவியை அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஜில் பைடன் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜோ பைடன் மற்றும் செலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பொழுது உக்ரைனுக்கு கூடுதலாக ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் பேசிய ஜோ பைடன், ஈரான் மற்றும் வடகொரியாவிடமிருந்து ரஷ்யா ஆயுதங்களை வாங்குவது ஐக்கிய நாடு பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறும் செயல் என்று குற்றம் சாட்டினார். எதிர்வரும் குளிர்காலத்தின் பொழுது வான் பாதுகாப்பை வலுப்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாக செலன்ஸ்கி கூறியுள்ளார். பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனிலிருந்து தானிய ஏற்றுமதியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஒப்புக்கொண்டதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கிய பிறகு ஜோ பைடன் செலன்ஸ்கி இடையிலான மூன்றாவது சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கனடா சென்றுள்ளார். கனடா தலைநகர் ஒட்டாவாவில் செலன்ஸ்கியை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வரவேற்றுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.